நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி எம் பக்தவச்சலம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர் எம் பக்தவச்சலம். 1897 ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி பிறந்த இவர் 1963 ஆண்டு தமிழக முதல்வராக பதவி வகித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீஞ்சூரில் பிறந்த பக்தவச்சலம் காந்தி அடிகளின் உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட சுதந்திர போராட்டங்களில் தனது சிறு வயதிலேயே பங்கேற்றார். அவருடைய நினைவை போற்றும் வகையில் மீஞ்சூர் பசார் தெருவில் பக்தவச்சலத்தின் முழு உருவச்சலை வைக்கப்பட்டுள்ளது. பக்தவச்சலம் குறித்து அவர் வாழ்ந்த தெருவில் வசிக்கும் அவருடைய உறவினரான பகவான் என்ற முதியவர் கூறுகையில், சிறு வயதில் பக்தவச்சலத்துடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தானும் பங்கேற்றது நினைவில் இருப்பதாக குறிப்பிட்டார். தனது வீட்டிலிருந்து 5வது வீட்டில் பக்தவச்சலத்தின் வீடு இருந்ததாகவும் தற்போது அந்த வீடு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் என்றும் நாட்டின் விடுதலைக்காக அவருடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பகவான் தெரிவித்தார். அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் கலந்து கொண்டதெல்லாம் அந்த கூட்டத்தில் நான் சிறிய பையனாக இருந்து நான் அதில் கலந்து கொண்டேன். நான் வந்து சிறிய பையனாக இருந்தபோது அப்போதான் 16 வயது. அப்போது நான் அந்த அவங்க நடத்திய போராட்டத்தில் அவங்களெல்லாம் மீஞ்சூரில் அரெஸ்ட் பண்ணார்கள். அந்த நேரத்தில் தான் நான் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இருந்திருக்கின்றேன். மிகவும் ஒழுக்கமானார். அவரும் நீண்ட நாட்கள் நான் பக்தவச்சலம் கூட இருந்தேன். அதிகமான தொடர்புகளுக்கு எப்போ இருந்தது 67க்கு அப்புறம் தான் அதிகமான தொடர்பு. எண்ணற்ற தியாகிகளின் வீர தீரம் மற்றும் தியாக செயல்களால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும்.